Hello guys, this is Prashant. Welcome to my channel Informative Talk. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போதைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல ஐபிஎல் நடத்தலாமா கூடாதா அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் வந்து ட்ரெண்டிங்காக போயின்னு இருக்கு. ஸோ இன்கேஸ் ஐபிஎல் நடத்தப்பட்டா நம்மளை மாதிரி தோனி ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள பார்க்கறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். சரி ஓகே, அது நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு இருக்கிற சிச்சுவேஷனுக்கு வந்து ஐபிஎல் வந்து யூஏஇயில் கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதோட அப்டேட்ஸ் என்ன, இப்போதைக்கு என்ன கண்டிஷனில் இருக்குது, ஸோ அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றியும், இன்றைக்கி வந்து தமிழ்நாடு செமஸ்டர் என்ன கண்டிஷனில் இருக்குது, ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அதெல்லாம் நியூஸ் வந்திருக்கா அப்படின்ட்டு வந்திருக்கு, அது என்னன்றது நான் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்றது உங்களுக்கு புரியும். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரா தோனி ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அது கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஏன்னா நானும் ஒரு தோனி ஃபேன் தான், அவரோட ஆட்டத்தை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கேன். ஸோ ஐபிஎல் எப்போ நடக்கணும்னு நானும் ஈகலாக எதிர்பார்த்துட்ருக்கேன். நீங்களும் யாரா எதிர்பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை தெரிஞ்சுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் கொரோனா வந்து டிசீஸு இந்தியாவுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் மார்ச் மந்தில் ஒரு சீரியஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அந்த சீரியஸை வந்து இந்த கொரோனா ப்ராப்ளம்னால ரத்து பண்ணிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து திருப்பி அந்த மேட்சஸை நடத்தலாம் அப்படின்ட்டு பிசிசிஐலேருந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து அது வந்து இந்தியாவில் நடத்தலாம் அப்படின்ட்டு சொன்னதுக்கு அதுக்கு மாறாக பிசிசிஐலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மேட்சஸை வந்து யூஏஇயில் நடத்தலாம், ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி யூஏஇயில் நடத்தலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சீரியஸ் நடத்தலாம் அப்படின்ட்டு ஐபிஎல் கவுன்சில் கிட்ட கேட்குறப்ப ஐபிஎல் கவுன்சில் என்ன சொன்னாங்கன்னா, அவங்களோட கவுன்சிலில் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இந்த டெசிஷன் எடுப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும், இந்தியா வந்து சவுத் ஆஃப்ரிக்கா கூட ஆடிட்டதுக்கு அப்புறம் தான் ஐபிஎல் மேட்சஸ் ஆடப்போதா, அப்படி இல்லைனா டைரெக்டாக ஐபிஎல் மேட்சஸ் ஆட போகிறாங்களா அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். எனிவே தோனி ஆட போகிறார் அப்படின்றது தான் எனக்கு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கிற விஷயம். சரி எனிவே, இப்போதைக்கு எல்லாருக்கும் கேள்வி என்னென்னா, இவனோட ஐபிஎல் வந்து கேள்விக்குறியாக இருக்குது பட் ஐபிஎல் நடக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்ச, இப்போது பிசிசிஐ அந்த கவுன்சிலில் வந்து T20 வேர்ல்டு கப் கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு நியூஸ் இன்றைக்கி வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி ஐபிஎலுக்கு ஒரு கவுன்சில் வச்சு அவங்க வந்து இன்னும் 1 வீக்கில் வச்சிடறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 வீக் கழித்து அதுக்கான ஆன்சர்ஸு, அதுக்கான ஷெடியூல், மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு ஐபிஎல் நடக்க 95% சான்ஸ் இருக்குது, 5% தான் சான்ஸ் இல்லை. ஸோ அந்த கவுன்சில் வச்சதுக்கப்புறம் யூஏஇயில் வந்து கொரோனா கேசஸ் கம்மியாக இருக்கிற ஒரு ரீசனால் தான் யூஏஇயில் வந்து வைக்கிறோம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. எனிவே ஐபிஎல் நடந்ததுன்னா அது உண்மையிலே வந்து கிரிக்கெட் லவர்ஸ்க்கு பெரிய விஷயமா ரொம்ப ரொம்ப மனசு திருப்தியாக இருக்கும். ஸோ பார்க்கலாம், பொறுத்திருந்தால் பார்க்கணும். இந்த கவுன்சில் வந்து இன்னும் 1 வீக்கில் நடக்க இருக்குது. இந்த 1 வீக்கில் நடந்ததுக்கப்புறம் ஐபிஎல் வந்து நடத்துறதுக்கு தான் 95% நிறைய வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் ஷெடியூல் வந்து எப்போ சொல்கிறாங்க, அந்த கவுன்சில் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் என்ன விஷயம் நடந்தது அப்படின்ட்டு. ஸோ கைஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போதைக்கு இருக்க கரண்ட் சுச்சுவேஷன் என்ன, செமஸ்டரில் எக்ஸாம் நடக்குமா நடக்காதா அப்படின்ட்டு ஏகப்பட்ட டவுட் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நேற்று நான் சொல்லியிருந்த வீடியோ படி அது கூட சீதர் நான் ஒரு நல்ல அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி ஒரு நல்ல அனௌன்ஸ்மெண்ட் தான் வந்திருக்கு, பட் எல்லாருக்குமே கிடையாது, ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக கிடையாது. ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இயருக்கு, தட் மீன்ஸு ஃபைனல் இயர் தவிர்த்து மற்ற எல்லா காலேஜஸில் இருக்கிறவங்களுக்கு எக்ஸாம் கேன்சல் பண்ணியிருக்காங்க, எக்ஸப்ட் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் தவிர. மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் எதை பற்றினும் அனௌன்ஸ்மெண்ட் சொல்லலை, பட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸும் சரி, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸும் சரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இயர் வந்து எக்ஸாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டு செகண்ட் அண்ட் தேர்ட் இயருக்கு கேன்சல் பண்ணியிருக்காங்க, ஃபைனல் இயர்ஸ் மட்டும் பெண்டிங்கில் வச்சிருக்காங்க. ஏன் ஃபைனல் இயர்ஸ் பெண்டிங்கில் வச்சிருக்காங்கன்ட்டு உங்களுக்கே தெரியும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃபைனல் இயர்ஸ்க்கும் கேன்சல் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு. இன்கேஸ் கேன்சல் பண்ணப்பட்டால் அதோட எவால்யூவேஷன் வந்து எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்ட்டு, ஈவன் தோ நம்ம போன இதில் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இயருக்கு வந்து எக்ஸாம் கேன்சல் பண்ணிட்டாங்க, அதை மற்ற இயர்ஸ்க்கெலாம் இருக்க எக்ஸாம் கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. பட் அதுக்கான எவால்யூவேஷன் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு இப்போ வரைக்கும் அவங்க எதுவுமே அதை பற்றின அனௌன்ஸ்மெண்ட் சொல்லலை. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அவங்க அந்த எவால்யூவேஷன் எப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ கூடிய சீக்கிரம் தேர்ட் இயருக்கும் ஒரு நல்ல நியூஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். ஸோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வந்து இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்துன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன், அதை பற்றின நியூஸ் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஸோ கைஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம ஐபிஎலோட கரண்ட் நியூஸ் என்ன, நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றியும், செமஸ்டர் எக்ஸாம்ஸ் வந்து இப்போ என்ன கண்டிஷனில் இருக்குது, கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு ஹாப்பி நியூஸை இந்த வீடியோவில் பார்த்தோம். ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அனௌன்ஸ் பண்ணதான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எதனா டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த இன்ஃபர்மேஷன் 4 பேருக்கும் தெரியட்டும். ஸோ கைஸ், லெட்ஸ் சீ நெக்ஸ்ட் வீடியோ, பை.